அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் வல்ல நாயன் இறைவன் ஒருவனுக்கு. சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிகாட்டுதலை ஏற்று நடக்கின்ற அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, பாசிசத்தின் புதிய புதைகுழியாக இலங்கை மாறியுள்ள நிலையில் நல்லாட்சி என்றால் என்ன, நல்லாட்சியாளர்களுடைய குணங்கள் என்ன, பாசிசத்தின் குணங்கள் பற்றி இதற்கு முன்னால் ஒரு வீடியோவில் நான் பதிவிட்டிருக்கிறேன். இந்த இலங்கை விஷயத்தோடு தொடர்புபடுத்தி அதை நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். இப்போது ஒரு நல்லாட்சியின் குணங்கள் என்ன என்பதை ரத்தின சுருக்கமாக குறைந்த வார்த்தைகளில் நிறைந்த கருத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். வெறும் நான்கு வார்த்தைகளில் நல்லாட்சியின் இலக்கணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நுபுவத்தினுடைய வார்த்தையை, அந்த நபியின் பொன்மொழியை, அந்த வஹி செய்தியை உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இலங்கையினுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு, என்ன நிலைமையில் இருக்குங்கிறத பார்க்குறோம். பாசிசம் அங்கு வீழ்ந்திருக்கிறது, பாசிஸ்ட் அங்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இப்படிதானே இந்த பாசிசம் வீழ்ந்திருக்கிறது, பாசிஸ்ட் அங்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறார். நம்ம சொல்கிறோம், நம்ம எதை பற்றி சொல்கிறோம், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆள் இலங்கையை பற்றி சொல்கிறோம். இப்படிதானே இலங்கையில் உள்ள அந்த ராஜபக்சே சகோதரர்கள், ராஜபக்சே கோத்தபைய சகோதரர்களுக்கு நமக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறா, அவங்களுக்கு நமக்கு ஏதாவது தனிப்பட்ட விரோதமா சண்டையா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் சொல்லணும்னாக்கா, அவங்க என்ன செய்தாங்க, மக்களை கசக்கி பிழிந்தார்கள். அவங்க என்ன செய்தாங்க, மக்களுக்கு அதாவது தொடர்ந்த இன்னல்களை கொடுத்தார்கள். அவங்க என்ன செய்ய, மக்கள் சொத்துக்களை சூறையாடி மக்கள் பட்டினியில் கிடந்துட்டு இருந்தாங்க. இவங்க என்ன செய்தாங்க, அந்த சொசாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த நீத சமத்துவத்தின் அடிப்படையில் என்ன செய்யல, அவங்க ஆட்சி கட்டிலை அரசு நிர்வாகத்தை கொண்டு செல்லவில்லை. இந்த அநியாயமாக ஏராளமான மக்கள் என்ன செய்யப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. இதனால தான் வெறுப்பே ஒழிய அவங்களுக்கு நமக்கு எந்த வாய்க்கால் வரப்பு தராறும் இல்லை, எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. நல்லாட்சியாளர்கள் ஒருத்தர் வந்து ஆட்சிங்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம், கடவுள் இறைவன் கொடுக்கின்ற ஒரு பெரிய பாக்கியம். அந்த ஆட்சி அதிகாரம் ஒரு மனுஷன் கிடைச்சிருச்சுனாக்கா அவன் முதல்ல என்ன செய்யணும்னாக்கா, அவன் அந்த ஆணவத்தை எல்லாம் என்ன செய்யணும், ஆணவத்தை விட்டொழித்து விட்டு அடக்கத்தினுடைய இருப்பிடமாக மாற வேண்டும். அப்படித்தானே அன்பு அவன்கிட்ட குடிகொள்ள வேண்டும், கருணையின் வடிவமாக என்ன செய்யணும் இருக்கணும், நேசம் பாசத்தினுடைய வெளிப்பாடாக என்ன செய்யணும் இருக்கணும். ஒரு நிலப்பரப்பில் ஆட்சிக்கு வரானாக்கா அந்த நிலப்பரப்பு ஆட்சி இல்லை, அந்த நிலப்பரப்பில் வாழுகின்ற மக்களை ஆளுவதுதான் ஆட்சி. அப்போ அந்த நிலப்பரப்பில் வாழுகின்ற மக்களை என்ன செய்யணும்னாக்கா, அவன் அந்த மக்களுடைய அந்த தனித்தன்மைகள் எல்லாம் விட்டுட்டு இருந்துச்சிடணும், மக்களாக பார்க்கணும். ஒரு நிலப்பரப்பினுடைய ஆட்சி ஒருவன் கையில் கிடைக்கிறது என்றால் அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடியவர்களை அவனுடைய கொள்கை சார்ந்து பார்க்காமல், அவனுடைய சித்தாந்தம் சேர்ந்து பார்க்காமல், அவன் இந்த கொள்கைக்காரன் அந்த கொள்கைக்காரன், இந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தை சேர்ந்தவன் என்றெல்லாம் பார்க்காம அவனை முதல்ல மனுஷனாக பார்க்கணும். நம்ம இது வந்து ஆட்சிக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே யாரு, மனிதர்கள் மீது நம்ம என்ன செய்யணும், கருணை காட்டணும். மனிதர்களுக்குரிய ஹக்கை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்குரிய இந்த உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும். நம்ம அதிகாரத்துக்குட்பட்டு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வசதிகளை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை என்ன செய்யணும், அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் செய்யணும். பாகுபடுத்தக்கூடாது, இதை பாகுபடுத்தக்கூடாது, இவன் அந்த கொள்கைக்காரன், இவன் இந்த கொள்கைக்காரன், இவன் நமக்கு வேண்டாதவன். ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு வேண்டாதவனாக இருந்தாலும் கூட அவனுக்கும் சேர்த்து என்ன செய்யணும், நல்லது செய்ததுதான் ஒரு நல்லாட்சியினுடைய அடையாளமாக இருக்க முடியும். அப்படித்தானே இப்படி இல்லாமல் நம்ம இப்படி சொல்லக்கூடியது வந்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் லெவல்ல, ஜனாதிபதி லெவல்ல போறாங்களா இல்லையா, அவங்களுக்கு மட்டும் இல்ல, இது ஆரம்ப அடிப்படையில் இருந்து அடித்தளத்திலிருந்து இருந்து ஒருத்தன் பஞ்சாயத்து மெம்பரா வரான்னு வைங்களேன், ஒரு பஞ்சாயத்து ஒரு வார்டுல வந்து பஞ்சாயத்து இது மெம்பராக தேர்வு செய்யப்படுறான்.
இப்போ அவனுக்கு இது அந்த கொஞ்சம் அந்த வார்டுக்குள்ள ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்திற்காக வேண்டி அந்த வார்டில் வந்து ஒரு 100 குடும்பம் ஆளுகிறது. அந்த 100 குடும்பம் கொண்டு இருந்துச்சு அந்த வார்டுக்கு ஒரு ஒரு பஞ்சாயத்தினுடைய இது மெம்பராக வராது. அவன் அந்த அவருக்கு ஓட்டு போட்ட சமயத்தில் கூட நினச்சிக்கலாம் அந்த 51 பேர் இவருக்கு ஓட்டு போட்டு 49 பேர் இவரை புறக்கணிச்சு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட வார்டனே வச்சுக்கோங்க. அப்போ அங்கே 51 பேர் இவரை நினச்சிக்கிறாங்க இவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, 49 பேர் இவரை புறக்கணிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்டில் கூட உள்ள மெம்பர் ஜெயிச்சு வராடுறீங்களே, இப்போ அவர் நல்லவராக இருந்தாக்கா அதிகாரம் அவருடைய கையில் கிடைச்ச பிறகு நல்ல ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ற எண்ணம் கொண்டவராக இருந்தால், நல்ல சிந்தனை நல்ல நிர்வாகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக இருந்தால் நிச்சயமாக தெரியுமா அந்த பிரித்து பார்க்க மாட்டார். இந்த 50 இருபது அந்த இருக்கக்கூடிய 100 குடும்பங்களில் 35 குடும்பம் நமக்கு வேண்டப்பட்ட குடும்பம், இதுக்கு நம்ம நிச்சயம் வந்து செய்வோம், ஒரு 51% வேற நமக்கு ஓட்டு போட்டவங்க அவங்களுக்கு நம்ம செய்வோம் செய்வோம், இந்த 49% விட்டுருவோம். உடைச்சி சொல்வதாக இருந்தால் ஒரு நம்மளே சொல்லுவோம், நம்மளை வச்சே சொல்லுவோமே, ஒரு வார்டு இருக்கிறது அதில் 100 பேர் இருக்கிறாங்க, 100 ஓட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அதில் 90 பேர் முஸ்லீம்களாக இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் செய்கிறாங்க வந்து இந்துக்களாக இருக்கிறாங்க, ஒரு 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 முஸ்லீமே என்ன செய்கிறார் அந்த வார்டு மெம்பராக நினைச்சாரு வாராருவீங்களே, அவர் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த வார்டுக்குரிய திட்டங்களை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த வார்டில் நலத்திட்ட பணிகளை செய்யும் பொழுது என்ன செய்யணும், இந்த 90 முஸ்லீமுக்கு மட்டும் செய்யக்கூடாது, அல்லது 50 பேர் 30 பேருக்கு வேண்டப்பட்டவர்கள் வந்து மட்டும் செய்யக்கூடாது, இந்த 100 பேர் இந்த 10 இந்துக்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் சேர்த்து, இந்த சமுதாயத்தை சேர்ந்த 10 பேர் இருந்தாக்கா அவங்களுக்கும் சேர்த்து அந்த நலத்திட்ட பணிகளை முன்னெடுக்கணும். இவர் செய்யக்கூடிய நலத்திட்ட பணிகள் செய்யணும் அது அந்த 100 பேருக்கும் போய் சேர்றது மாதிரி என்ன செய்யணும் கொண்டு வரணும். இந்த இதோட நலத்திட்ட பணிகளை அந்த அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யணும் பலன் பெறது மாதிரி கொண்டு வரணும். இதுதான் ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அழகு. இந்த நிர்வாகம் இங்கிருந்து ஆரம்பத்திலிருந்து செய்து வந்து பஞ்சாயத்து வார்டு மெம்பர்லேருந்து பிரதமர் வரையிலும் செய்வோம் வந்து இருக்கணும். இப்படி இருந்து இப்படி இருப்பதைத்தான் நம்ம என்ன செய்வோம் வந்து நல்ல ஆட்சின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நிலைமை இலங்கையில் இருந்ததுனாக்கா இல்லை, இலங்கையில் செய்து வந்து இலங்கையில் மட்டும் இல்லை வேற இடம் செய்து வந்து நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இருக்குதா இல்லையா, நீங்கள் யோசனைப்படி முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கையில் நிர்வாகத்துக்கு வந்த உடனே இவங்க ஏதோ அந்த ராஜபக்சேயும் கோத்தபையாவும் நிர்வாகத்துக்கு வந்த உடனே இவங்க எல்லாம் என்னவோ பெரிய செய்து சர்வாதிகாரி மாதிரி பெரிய ராஜ பரம்பரை மாதிரி என்று நினைத்து கொண்டு அவங்க சுகமாக வாழ்ந்தார்கள். ஒன்று நாட்டு மக்களுக்கு மத்தியிலும் செய்தாங்கன்னாக்கா அந்த சமத்துவமற்ற நடைமுறையை நடைமுறைப்படுத்தினார்கள். நிறைய இதுக்கு சொல்லலாம் வந்து சொல்லிட்டுனா ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கும். சமத்துவமற்ற நடைமுறைன்னா நம்ம நெஞ்சில் என்னைக்கு செய்து தைத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த கோத்தபையா ராஜபக்சே சகோதரர்களை பற்றி நம்ம நெஞ்சில் என்னைக்கும் தைத்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னாக்கா கொரோனா காலங்க. கொரோனாவில் இது நாடு இருந்து நில குறைஞ்சி போய் இருக்குது. அப்படிதான கொள்ளை நோய் செஞ்சுதாங்க பல பேர் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டினுடைய நிர்வாகங்கள்லாம் வந்து செயல்பாடுகள் முடக்கப்பட்டிருக்குது, ஊரடங்கில் இருக்குது நாடு. இப்போ இப்படிப்பட்ட நேரங்களில் என்ன செய்யணும் ஒரு ஆட்சியாளர் என்ன செய்யணும், மக்கள் மீது கருணையோடு இருக்கணும், மக்களின் மீது அன்போடு இருக்கணும், அவங்க கஷ்டங்களை என்ன செய்யணும் நீக்கணும், அவங்க கஷ்டங்களை நீக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதை செய்கிறத விட்டுட்டு இன்றைக்கி ஓட்டுறானா இல்லையா ஒருத்தன் இவன் என்ன செய்யணும் தெரியுமா வந்து கொரோனாவால் இறந்த முஸ்லீம்களை இலங்கை மண்ணில் அடக்க மாட்டோம், ஆனால் மண்ணு கெட்டு போயிடுவான், கொரோனா கிருமியும் இருக்கு இல்லையா அவர்கிட்ட, அதனால் மண்ணு கெட்டு போயிடும், அதனால் கொரோனாவால் இறந்த முஸ்லீம்களை இலங்கை மண்ணில் அடக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ மாலத்தீவு கொண்டு போங்க அங்கே கொண்டு போவாங்க இந்த மாதிரியான செய்யும் மாலத்தீவு வரலாம் நம்ம பேர் சொன்னதாக எனக்கு நினைவு இருக்கிறது அனுப்புங்க நாங்கள் எங்கள் மண்ணில் அடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டிய அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் தான். அப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு செஞ்சு எரியிற வீட்டில் இருந்துச்சு வந்து கிடைச்சதெல்லாம் சுட்டுறது மாதிரி அப்படிதானே, இளவு வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்துச்சு ஆனந்த கூத்தாடுறது மாதிரி ஒரு கொள்ளை நோயினால சமூகம் வந்து நடுங்கி போய் இருக்குது, சமூகம் நிலகுலைஞ்சி போய் இருக்குது, வேலை வாய்ப்புகளுக்கு போக முடியாமல் இருக்கிறான், அப்படிதானே வீடுகளில் முடங்கி கிடக்கிறான், நாட்டு நிர்வாகம் ஊரடங்கால முடக்கப்பட்டிருக்குது. இந்த நிலைமையில் எந்த அளவுக்கு அந்த மக்கள் மீது அன்பு காட்டணும், எந்த அளவுக்கு அந்த மக்கள் மீது பாசம் காட்டணும், என்ன 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 ஏதாவது செய்த மக்களுடைய பாரங்களை சுமைகளை குறைப்பதற்கு மாறாக இந்த ஆள் என்ன செய்தோம் தெரியுமா வந்து அந்த கொரோனாவால் இறந்த முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது இலங்கை மண்ணில் புதைக்கக்கூடாது அடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது மாசிசம் பேசியவனாக்க இவன். அப்போ அதை நம்ம பார்க்க இன்னைக்கு அப்படி எரிஞ்சிடாது வந்து நம்ம அவரை கூட வெறுக்கலை யாரையும் வெறுக்கலை ஏன்னாக்கா இன்னைக்கு அந்த அவருடைய ஓடுவதை பார்க்கின்ற பொழுது இது இலங்கை மண்ணில் முஸ்லீம்களுக்கு வந்து ஜனாசாக்களுக்கு இடமில்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு நாட்டு அவருக்கு அந்த நாட்டில் இடமில்லாத நிலைமை எல்லாம் உருவாக்கியிருக்கான் அப்படிதானே. இது வந்து எல்லாரும் படிக்கணும், ஆட்சி அதிகாரங்கிறது யாருக்குன்னு இல்லை நிலையானது இல்லை, அது செய்யும்
எப்போ வரும் எப்போ போகணும்னு சொல்ல முடியாது. பாருங்க, அதான் இலங்கையுடைய இந்திய வந்து நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அஞ்சு அதிபர் மாளிகைக்குள்ளே நினச்சிடாங்க, வந்து மக்கள் புகுந்துடுறாங்க, பின்வாசல் வழியாக செஞ்சார் தப்பி ஓடிடுறாரு. அப்போ அவர் அங்கே சாப்பிட்றதுக்காக வேண்டி சமைச்சு வச்சார்லேயே சாப்பாடு, அந்த சாப்பாடெல்லாம் அங்கே இருக்குது. அப்போ இங்கே அந்த என்ன சொல்ல வர்றதுனாக்கா, அவர் சமைச்சு வச்ச சாப்பாடை அவர் சாப்பிட்றதுக்குள்ளே அவருடைய எஞ்சியது வந்து இந்த அதிபர் கெத்துங்கிறது போயிடுச்சு. இது அதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு அந்த எஞ்சியது எஞ்சியது ஏன் ஆகாது. நீ சமைச்ச சாப்பாடை நீ சாப்பிட்றதுக்குள்ளே கூட அதான் செய்வான், உன்னுடைய அதிகாரத்தை புடுங்கிடுவாங்கிறதுக்கு இந்த இலங்கையினுடைய ஒரு எஞ்சியது காட்சி சாட்சியாக அன்றைக்கு எஞ்சியது இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன செய்யக்கூடாது, யார்கிட்ட அதிகாரம் வந்தாலும் அவங்க என்ன செய்யணும்னாக்கா, நாம நான் இங்கே சொல்கிறது வந்து யாருக்குள்ள வந்து எல்லாருக்கும் பொதுவானது. சில நாடுகளில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க, முஸ்லீம்கள் நினைச்சிக்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் அவங்களும் நினைச்சு வந்து சிறுபான்மை மக்கள் அங்கே இருந்தாங்கன்னாக்கா அவங்களையும் சேர்த்து அவங்களுக்கு நினைச்சு வந்து நன்மை செய்யக்கூடிய விதத்தில் அவங்க நடைமுறைகள் இருக்கணும், அவங்க சொல் செயல்கள் நினைச்சிக்கணும், நடவடிக்கைகள் இருக்கணும். அப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் நான் சொல்ல வந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தாங்கன்னாக்கா வெறும் நான்கு வார்த்தைகள் இல்லைங்க, அதாவது இப்போ உழவு குறுகிய வார்த்தைகளில் நிறைந்த கருத்துக்களை கொண்ட வார்த்தை கருத்துக்களை ஏராளம் சொல்ல முடியாது. அவங்க நபினால இந்த சொல்லு கூட அவங்க நபிங்கிறதுக்கு இது ஆதாரமாக இருக்கிறது. இந்த சொல்லு கூட அவங்க நபிங்கிறத உறுதி செய்யக்கூடியதாக இருக்கிறது, உறுதி செய்யக்கூடிய அறிவார்ந்த ஒரு சான்றாக இருக்கிறது. என்ன சொன்னாங்க தெரியுமா, வந்து இந்த ஆட்சியாளர்களை பார்த்த நல்லாட்சி நீ செய்ய வேண்டும்னாக்கா நாலு விஷயங்களை சொன்னாங்க. அது ரெண்டு விஷயம் உன்னிடம் இருக்க வேண்டும், ரெண்டு விஷயம் அவனோட இருக்கக்கூடாது. நாளை சொல்றாங்க, அது ரெண்டு விஷயத்தை நீ செய்யணும், ரெண்டு விஷயத்தை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரத்ன சுருக்கமாக ஜவாமியால் களிமண் அரபியில் சொல்லுவாங்க. அப்போ வார்த்தை ரொம்ப குறைவாக இருக்கும், கருத்து ரொம்ப விஷயம் நிறைஞ்சு கிடக்கும், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ நுபுவத்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அதை அவங்க நபிங்கிறதுனால அல்லாஹ் அவங்க உள்ளத்தில் போட்டு வெளியே அவங்க சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா, புகாரி முஸ்லீம் உள்ளிட்ட ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்கள் இது பதிவு செய்யப்பட்ட சரியான பலமான நபிமொழி. என்ன மொழி, அழகான மொழி. ஆட்சியாளர்கள் சொன்னாங்க வந்து பஷ்ஷிரு, ஆட்சியாளர் மக்களுக்கு நீங்க வந்து நல்ல செய்திகளை சொல்லுங்க, அவங்க மக்களுடைய மக்களுக்கு முக வளர்ச்சி ஏற்படக்கூடிய விதத்துல உங்களுடைய செய்யணும் நடவடிக்கைகள் இருக்கணும். அவங்கள செய்யாதீங்க, கசக்கி புளியக்கூடாது. இது ஒரு 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 அறிவுரை. என்னது பஷ்ஷிரு, உங்களுடைய செயல்பாடுகள் மக்களுடைய மனங்கள்ல முகத்தில் செய்யணும், ஒரு மலர்ச்சியை ஏற்படுத்தணும், ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், அப்படிப்பட்ட முறையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்க. ஸ்ரீலங்கா நடந்துதான் மக்களை கசக்கி புளிஞ்சா இருந்தாள் அப்படித்தானே. அப்புறம் ரவிகள் நாயகம் செல்லாத செலவஞ்சிதாங்க சொன்ன ஒரு அந்த நாளில் வந்து ஒன்று பஷ்ஷிரு, இன்னொன்று என்ன சொன்னாங்க தெரியுமா, வந்து செய்யக்கூடாது. இது செய்ய இது எது செய்யணும், முகங்கள் மக்கள் முகங்களில் அந்த மலர்ச்சி ஏற்படக்கூடிய விதத்தில் உங்கள் செயல்பாடுகள் அமைஞ்சிருக்கணும், இதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி ஒலா துணப்பிரு, அழகான வார்த்தை. என்னென்னா செய்யுது, அவங்கள விரண்டோட செய்யாதீங்க, அவங்களுக்கு மத்தியில் செய்யாதீங்க, உங்கள் மீதான வெறுப்புக்களை உங்களை வெறுக்கிற அளவுக்கு செய்யாதீங்க, உங்கள் செயல்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த உங்களை வந்து வெறுத்து விரண்டோடுற அளவுக்கு இவரெல்லாம் ஆட்சியில் வந்து உட்கார்ந்துட்டானே எந்த மக்கள் எண்ணும் அளவுக்கு ஒலா துணப்பிரு, அவங்கள செய்யாதீங்க, வெறுக்க செய்யாதீங்க, உங்களை வீட்டை உங்களை விரண்டோட செய்யும் விதத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் அமைச்சு கொள்ளாதீங்க. அப்போ அந்த ரெண்டுல இருந்து ஒன்று அவங்கள்ட்ட இருக்க ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டியது, இன்னொன்று அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. அடுத்து ஒன்று அழகான சொல்லுங்க, எஸ் ரூ, நீங்கள் செய்ய வந்து எளிமைப்படுத்துங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை. நீங்கள் எந்த அளவுக்கு லேசாக்க முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக்குங்க. டெய்லி அவங்க வருமானம் கூட மாட்டேங்குது, சம்பளம் கூட மாட்டேங்குது, டெய்லி வரியை ஏற்றிட்டு இருக்கிறான், டெய்லி விலைவாசியை கூட்டிகிட்டு இருக்கான். இவன் விலைவாசியை கூட்டியாச்சுனாக்கா கேஸை நான் வந்து செய்யும் வந்து அதிகமான விலையை கொடுத்து வாங்கணும், என் சம்பளம் ஊதியம் உயர்ந்தானாக்கா ஊதியம் உயரலை, அந்த தனிநபர் வருமானம் உயர்ந்தானாக்கா வருமானம் உயரலை. ஆனால் நினைச்சிடறாங்க வந்து நாளுக்கு நாள் மக்கள் தாங்க முடியாத அளவுக்கு நினைச்சிடறாங்க வந்து சுமைகளை போட்டு மக்களுடைய முதுக அரசாங்கங்கள் முடித்து கொண்டிருக்கிறது. இப்படி செய்யாதீங்க, வயசு நீங்க நினைச்சிங்க எளிமைப்படுத்துங்கள். எந்த அளவுக்கு உங்களால் மக்களுடைய வாழ்க்கையை எளிமைப்படுத்த முடியுமோ, அவங்க சிரமப்படாமல் இருப்பதற்கு உங்களால் என்ன என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யுங்க. அழகான வார்த்தை, அவங்கள கசக்கி புளியாதீங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அவங்கள செய்ய திக்குமுக்காட வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய இந்த செய்தி இது புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாலு பண்புகள் எல்லாத்தையும் புறவிட்டுருவோம். நபிகள் நாயகம் சொன்ன இந்த நாலு பண்புகள் எந்த ஆட்சியாளரிடம் இருக்கிறதோ அவன் நல்ல ஆட்சியாளன் அப்படித்தானே. எந்த பண்பு ஆட்சி எந்த ஆட்சியாளர்கள் இந்த பண்பு இல்லையோ அவன் வந்து நல்ல ஆட்சியாளன் இல்லை, கேடுகட்டவன்,
இப்போ நீங்கள் பாருங்கள், உலகத்தில் இது வந்து நடைபெறக்கூடிய ஆட்சிகளை நல்லாட்சியா கெட்ட ஆட்சியா என்று தீர்மானிப்பதற்கு இந்த நாலு அளவுகள் போதும். நினைச்சி அந்த ஆட்சியாளர் நினைச்சு பஷீர் உணர்ஞ்சிது நல்ல செய்திகளை மக்களுக்கு முகமலர்ச்சி ஏற்படுகின்ற விதத்தில் நடக்கணும். அவங்களை வெறுத்து விரண்டோட செய்யக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்தணும், எளிமையாக்கணும். அவங்களும் செய்யக்கூடாது, கசக்கி புளியக்கூடாது. இதுதான் நபிகள் நாயகம் நான்கு வார்த்தைகளில் சொன்ன நல்லாட்சி இலக்கணம். இந்த சொல்லு இந்த இப்படி யாராலையும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்தினுடைய இந்த சொல்லினுடைய அமைப்பே அவர் நபி என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இது போன்ற பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து செய்வோம், வெளியிட்டு கொண்டே இருப்போம். நமக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறீங்களாக இந்த சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து நீங்களும் இணைவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை நீங்கள் அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்கு நன்மையில் நீங்கள் வந்து பங்கு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.